தற்போது அத்துமீறி பயணம் மேற்கொள்ளும் நபர்கள் மீது தடியால் தாக்கும் நிலையை கையில் எடுத்துள்ளனர் போலீசார். கொரோனா வைரசின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடாவசியமாக சாலையில் பயணிக்கும் பொதுமக்கள் மீது அதிருப்தியில் போலீசார் தாக்குதல் நடத்தும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த நிலையில் கோவை மாநகர் மாவட்ட காவல்துறையினர் பொதுமக்கள் சாலையின் நடமாட்டத்தை குறைக்க வேண்டும் என விழிப்புணர்வு மற்றும் அறிவுரைகள் வழங்கி வாகனங்களில் வந்து கொண்டிருந்தனர். இதில் தொடர் அலட்சியங்களை கண்ட போலீசார் தற்போது அத்துமீறி பயணம் மேற்கொள்ளும் நபர்கள் மீது தடியால் தாக்கும் நிலையை கையில் எடுத்துள்ளனர். இப்படி கோவை தடாகம் சாலையில் அத்துமீறி பயணம் செய்த இரண்டு இளைஞர்களை விசாரித்துக் கொண்டிருந்த போலீசார் திடீரென தான் வைத்திருந்த தடியால் அவர்களை தாக்கி அந்த பகுதியை விட்டு அப்புறப்படுத்தினர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்து காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், நோய் பரவாமல் இருக்க காவல்துறையினர் தங்கள் குடும்பத்தை மறந்து பொதுமக்களின் நலனுக்காக பணியாற்றி வருகின்றனர். ஆனால் பொதுமக்கள் இப்படி அலட்சியம் காட்டும் பொழுது இது அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. மக்கள் நலனுக்காக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை ஒரு சிலர் மீறும் பொழுது சில நடவடிக்கைகள் வழியாகத்தான் திருத்த வேண்டியதாக உள்ளது என தெரிவித்தார். யாரும் சாலையில் நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வெளியே வேகமா போடு.